நேற்று நடைபெற்ற 3வது T20 போட்டியில் இந்திய அணி சூப்பர் ஓவரில் நியூசிலாந்தை வீழ்த்தி தொடரை கைப்பற்றியது. 180 ரன்கள் என்ற இலக்கை எட்டிப்பிடிக்க நியூசிலாந்து அணியின் வில்லியம்சன் சிறப்பாக பேட்டிங் செய்து வந்தார். கடைசி ஓவரில் 9 ரன்கள் தேவைப்பட்டது. முதல் பந்தில் டெய்லர் சிக்ஸர் அடித்து அடுத்த பந்தில் 1 ரன் எடுத்தார். பின்னர் 4 பந்துகளில் 2 ரன்கள் மட்டுமே தேவை. ஆனால் அடுத்த பந்தில் வில்லியம்சன் ஆட்டமிழக்க சமி அடுத்தடுத்த பந்துகளை துல்லியமாக வீசி பேட்ஸ்மேன்களை தடுமாறச் செய்தார். கடைசி பந்தில் டெய்லரை போல்டாக்கி ஆட்டம் டையில் முடிந்தது. பின்னர் நடந்த சூப்பர் ஓவரிலும் கடைசி பந்து வரை மிகவும் த்ரில்லாக இருந்தது. இந்தியாவின் வெற்றிக்கு கடைசி 2 பந்துகளில் 10 ரன்கள் தேவை. ரோஹித் சர்மா அடுத்தடுத்து 2 சிக்சர்களை விளாசி வெற்றி பெற செய்தார். பின்னர் இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரோஹித் சர்மா, இந்தியனின் வெற்றிக்கு நான் அடித்த 2 சிக்சர்கள் காரணமல்ல, முதலில் சூப்பர் ஓவர் கிடைக்க காரணமானவர் சமிதான். தலை சிறந்த பேட்ஸ்மேன்கள் களத்தில் இருந்த போதிலும் கடைசி ஓவரில் 9 ரன்கள் கொடுக்காமல் துல்லியமாக பந்து வீசியவர் அவரே. எனவே இந்த வெற்றிக்கு முழு காரணம் சமிதான் என்று கூறியுள்ளார் ரோஹித் சர்மா. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.